ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பால் பனியாரம் செய்யலாம் பார்க்கலாம். நாங்கள் தேங்காய் வதச்சி பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஏலக்காய் பொடியை நுணுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால், ஆட்டு பால், மாட்டு பால், எந்த பால் வேணாலும் செய்யலாம். ஆனா நாங்க வந்து தேங்காய் பால் தான் செஞ்சுக்கோம். ஏன்னா தேங்காய் பால் தான் எங்க பிடிக்கும். பால் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாங்க ஊறுச்சு உளுந்த வச்சு அரைக்க போறோம். ஒரு ஹவர்ஸ், த்ரீ ஹவர்ஸ், இல்ல டூ ஹவர்ஸ் உளுந்த ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுமே கொஞ்சம் சால்ட் ஆட்டிக்கோங்க. அதுக்கு திருப்பி அதை சேர்த்து பவுல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு வந்து இந்த வீ பதத்துல இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க உளுந்து போட்டு செய்யலாம், நல்லா பச்சரிசி அதுக்கு உளுந்து போட்டு செய்யலாம். ரெண்டுமே ஈவனா இருக்கும். ஹாஃப் கப் ஹாஃப் கப்னு நாங்க ஒளி உளுந்து மட்டும் யூஸ் பண்ணி செய்யறோம். ஆயில் காஞ்சதுமே மாவு எடுத்து போட்டுக்கோங்க. டெய்லி சின்ன சின்ன பால்ஸா போட்டுக்கோங்க. இப்ப இதை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தயார் பண்ணி வச்ச பால்ல இது போடுங்க. இப்ப என்ன வாட்டி போட போறோம். பால் பண்ணியா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். நான் பத்து நிமிஷம் மிஞ்சுமே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இருந்தது. இந்த இதுக்கு எதுக்கு பணியாரது பேரிச்சாங்க. எங்க அம்மாவுக்கு ஏத்தப்ப அவங்க எப்படி சொன்னாங்க, அதாவது அந்த காலத்துல பணியாரம் செய்யறப்ப பணியாரம் செஞ்சு ஒரு பாக்ஸ்ல வச்சு அது வந்து கூறு மேல வச்சு நைட்டு ஃபுல்லா அப்படியே வச்சிருவாங்களாம். அது வந்து பனி பத்து பத்து கூல் ஆயிரும். அதனால காயில சாப்பிட்டப்ப செம டேஸ்டா கூலிங்கா இருக்கும். ஆக்சுவலின் அந்த பனி பத்து கூடாதான் அதுக்கு பனியாரம் பேர் வச்சாங்களாம். ஆனா எங்க அம்மா கேள்விதான் பாத்துக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. நானும் கேள்விதான் பாத்துக்கேன், ட்ரை பண்ணி பார்த்தது. நீங்களா அதுக்குன்னு பனியாரத்தை கூட மேல வச்சு பாத்துட்டு இறங்கி பனியாரத்தை ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்க சாப்பிட்டு பார்த்துக்கோ, செம டேஸ்டா தான் இருக்கும். என் சிஸ்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே சாப்பிடலாம். சிஸ்டர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இப்ப நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். செம டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபர்கெட் டு கமெண்ட்.